அது வந்து எனது தந்தையார் திரு நாராஜ அவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அப்பாட பிஸ்னஸை பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அப்பாட ஃபுல் பிஸ்னஸையும் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் நான் பொறுப்படுத்தி செய்ய தொடங்கினேன். அப்போ என் வயசு 23. எங்களோட ஃபர்ஸ்ட் முதலாவது பிஸ்னஸ் வந்து வவுனியாவில் 2000 ஸ்டார்ட் பண்ணினாங்க. 30 to 35 எம்ப்ளாயீஸ் என்னட்ட வேலை செய்தவர். அப்படியே பிஸ்னஸை நான் ஒரு முன்னேற்றகரமாக கொண்ட பிறகு 2007 மட்டும் என்னால் அப்பாட பிஸ்னஸை 7 கவனிக்கக்கூடியா இருந்தது. அதுக்கு பிறகு நான் திருமணமாகி லண்டன் சென்று விட்டேன். பிரேக் பண்ணப்பட்ட நிப்பாட்ட தடை செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. லண்டனில் இருந்து இந்த ஃபேமிலி லைஃப்பை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஃபேமிலி லைஃப்பில் நான் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியுது. ஆனாலும் ஒரு சைட் வந்து எனக்கு சக்ஸஸாக போய்கொண்டிருக்கிற ஒரு ஹாப்பி ஒன்று இருக்குது, சந்தோஷம் ஒன்று எனக்கு இருக்குது. இந்த ஃபேமிலி சப்போர்ட்டோடு நான் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கேன். எனக்கு ஒரு ஹாப்பி ஒன்று சந்தோஷம் ஒன்று எனக்கு இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகள் எல்லாம் எனது தந்தை எனது சகோதரன் இடமிருந்து நான் பெறக்கூடியதாக இருந்தது. சிம்போன் நிறுவனம், வைஸ்டோன் நிறுவனம் என்பது எமது சொந்த வியாபாரங்கள். அப்போது நான் அவதானித்தபடியும் கிளிநொச்சியில் ஒரு நல்ல வெதுப்பகம் இல்லை என்பது எனக்கு இனங்காணக்கூடியதாக இருந்தது. அப்போதுதான் யோசித்தேன், இந்த இடத்தில் எனக்கு ஒரு அவிநவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தால் கூடுதலான விடயங்கள் செய்யக்கூடிய வகையில் ஒரு பேக்கரி இண்டஸ்ட்ரி வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கட்டாயம் தேவைன்றது என்னால் இன காணப்பட்டது. இப்போ என்கிட்ட 120 மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது இந்த தொழிலில் நான் நினைக்கின்றேன் ஒரு 70 to 82 தொழிலாளர்கள் இந்த பிரதேசத்தில் பயன்பெறுவார்கள். இது சம்பந்தமான பயிற்சிகளை எம்மால் வழங்கப்படுகின்றது, எமது தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இது சம்பந்தமான ஏனைய பயிற்சிகள் இவர்களுக்கு கிடைக்குமாயின் இவர்களின் உற்பத்தி திறன் இன்னும் கூடுதலாக அதிகரிக்கும். அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விடயமாக இருக்கும். இந்த என்பிக்யூ சான்றிதழுடன் அவர்கள் வருவார்களாக நான் அவர்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளவர்கள், அவர்களால் எவ்வளவு செய்ய முடியும் என்பது எம்மால் இனம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வெதுப்பக தொழிலில் நான் நிற்கின்றேன் வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த தொழில் முயற்சியாளர் வந்து பெண் தொழில் முயற்சியாளர்கள் நானாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் சில கஷ்டங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நமது சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ரவுண்டுகள் ஒரு வட்டத்துக்குள் தான் எமது சமுதாயம் பெண்களை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் இவ்வளவு விடயம் மட்டும்தான் செய்ய முடியும் என்பது அவர்கள் நினைக்கின்ற ஒரு விடயம். நிச்சயமாக அது இல்லை. என்னால் நிச்சயமாக எந்த ஒரு பெரிய ஆண்களால் நிர்வகிக்கின்ற ஒரு வெதுப்பகத்துடன் என்னால் நிச்சயமாக ஈக்குவலாக சமமாக என்னால் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பிஸ்னஸை நான் சரியாக கொண்டு போகிறதுக்கு கூடுதலாக எனக்கு கிடைக்கிறது வந்து நான் கூடுதலாக எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைக்கிறேன். தமிழ் சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனை, தாய் தந்தையர் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளை வந்து இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறத அக்செப்ட் பண்ணுறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பிஸ்னஸுக்கு இன்வால்வ் ஆகிறத வந்து எங்களோட கல்ச்சர் வந்து பிள்ளையாக நிற்கும் என்று அவன் நிற்கிறத ஒரு பிள்ளையான கருத்து. என் அப்பா எனக்கு எவ்வளவோ ஃப்ரீடம் தந்த வழியத்தான் என்னால் இவ்வளோ விஷயத்தை என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. தாய் வந்து என் கூடுதலான அவன் பேரண்ட்ஸும் வந்து தன் பிள்ளை வந்து இப்படி தான் போகணுமென்று அவன் நினைக்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் தனிப்பட்ட ரீதியான ஆளுமைகளும் திறமைகளும் ஒழிஞ்சிருக்கு.